Good morning, friends. This is SASIKUMAR, Assistant Vice President, Zebu and Wealth Management Private Limited. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது how to earn by overcoming inflation. Inflation beat செஞ்சு நம்ம எப்படி வந்து கூடுதலா நம்ம வருமானம் பார்க்கறதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரலா ஏன் பங்கு சந்தைக்கு நம்ம வரணும்? வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது பங்கு சந்தைக்கு ஏன் வரணும் அப்படிங்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்றைக்கி 2.75% தான் நமக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதே வந்து பேங்க்கில் வந்து ஒரு எஃப்டியாக போடுறோம் அப்படின்னா நமக்கு 5.50% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களில் நம்ம போட்டோம் அப்படின்னா 7.10 இது பர்சன்டேஜும் கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு 7.40% கிடைக்கும். இதில் வந்து பெண் குழந்தைகளுக்குன்னு செல்வ மகள் திட்டமும் கொடுக்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.60 இருக்குது. மொதல் வந்து நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது 9.1 இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து 7.60% வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து கோல்டு லாங் டேர்மில் நம்ம கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு வந்து 9% நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ரியல் ரிட்டர்ன் அந்தளவு இருக்கானா, ரியல் ரிட்டர்ன் இல்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் ருபி டிப்ரிசியேஷன் ஆகிறதுனால கோல்டு வந்து ஒரு ப்ரைஸ் ஏறின மாதிரி நமக்கு ஒரு மாயை தெரியுதே தவிர ஜென்ரலாக வந்து கோல்டு வந்து பெரிய லாங் டேர்ம் அளவுக்கு பெரிய அளவு ஏறலை. இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் இருக்குது, அதில் வந்து நமக்கு ஒன்றும் இது இல்லை. பட் ரியல் எஸ்டேட்டில் என்ன பிரச்சனைன்னா லிக்விடிட்டி இருக்காது. லிக்விடிட்டி இருக்காது அப்படின்னா நம்ம நினச்ச உடனே அந்த ஒரு நிலத்தை நம்ம விற்கணும், ரியல் எஸ்டேட்டில் விற்கணும்னா நம்மளால் விற்க முடியாது. ஏன்னா உடனடியாக நமக்கு வந்து சரியான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க நம்ம கொடுக்கறதுக்கும், இல்லை சரியான ப்ரைஸும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நல்ல விஷயம். ஸோ இதை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா பங்கு சந்தைக்கு தான் வரணும். ஸோ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிவார்டு இருக்குது. ரிஸ்க் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரிவார்டையும் நம்ம அதிகப்படுத்த முடியும். இப்போ ஒருத்தர் வந்து பங்கு சந்தைக்கு வராரு, பங்கு சந்தையை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்கு சந்தைக்கு அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்துடலாம். அவர் பங்கு சந்தையை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அவர் டைரெக்டாக ஷேரை வாங்கிக்கலாம். அப்போ ஷேரை வந்து நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது வந்து டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு வந்துடலாம். சரி, இப்படி வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நீண்ட கால அடிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10%லேருந்து ஒரு 12% வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நீங்கள் மிட் கேப் பங்குகளை போயிட்டீங்க அப்படின்னா மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15%லேருந்து ஒரு 18% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப்பாக இருந்தால் நீங்கள் 20%க்கு மேற்பட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து பங்குகளை வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஏன் நம்ம இது வந்து 20% நம்ம வந்து பார்க்கணும், 15% பார்க்கணும், உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.75 கொடுத்துருக்காங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 5.5 கிடைக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் 7.10 வரைக்கும் வருது அப்படிங்கும்போது எதுக்காக பங்கு சந்தைக்கு வரணும் அப்படின்னா சின்ன விஷயம்தான். இன்றைக்கி இன்ஃப்ளேஷனுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5.5%லேருந்து 7% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷனை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். ஏன் இன்ஃப்ளேஷன் வந்து வருது, அந்த இன்ஃப்ளேஷனை அதிகமாக ஆகிறனால நிறையா நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி நான் பழைய வீடியோஸில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்தோம்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தை இன்னொரு 20 வருஷம் கழிச்சும் நம்ம சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ண முடியும். இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொஃபிஸ்டிகேட்டடாக செலவு பண்ணுறோம், ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சும் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை உங்கள் இன்கம் பீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது நம்மள்ட்ட வந்து பங்கு மார்க்கெட் தான் இருக்குது. ஸோ அந்த பங்கு மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கும்போது நீண்ட கால அடிப்படையில் அது உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.